வணக்கம். நம்ம கடந்த வாரம் ஸ்டாப் டேப்லெட் நிகழ்ச்சியில முடி உதிர்வுக்கான காரணங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுல இன்னைக்கு பொதுவா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஹேர் ஃபால் சொல்யூஷனா இருக்கட்டும், இன்டர்னலா நீங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சில மருந்துகளா இருக்கட்டும், அது எந்த முறையில் நம் உடலில் முடிவளர்ச்சியை தூண்டி விடுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் போன்ற எல்லா தகவலும் பார்த்தோம். இந்த பகுதியில ஒரு 10 நாட்களுக்குள் முடி உதிர்வை தடுத்து நிறுத்தக்கூடிய சில இயற்கையான பிளட் சர்க்குலேஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன, வீட்டில் இருந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய சில இயற்கையான மருந்துகள் என்னன்னு பார்க்க போறோம். சோ நம்ம தொடர்ந்து அதை பற்றிய தகவலை பார்க்கலாம். முடி உதிர்வு பிரச்சனைக்கு நம்ம பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்களை எடுத்துக்கிட்டு அவங்க படிப்புக்காகவும் வேலைக்காகவும் ரூம்லேயோ ஹாஸ்டல்லையோ தங்குறாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அவங்க உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாம தான் முடி உதிர்வு ஏற்பட்டிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இது போன்ற கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். அதனால பிளட்டில் டாக்ஸின்ஸ் அதிகமாயிட்டு அதனால அவங்களுக்கு முடி கொட்டும். பெண்களை நீங்கள் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மாதவிடாய் பிரச்சனை இல்லாத மகளிரே இல்லை. சில பேருக்கு 6 மாதம் ஆனாலும் பீரியட்ஸ் வராது, சில பேருக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனால் 2 மாதம் தொடர்ந்து ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை காரணமாகத்தான் அவங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படும். இன்னும் சில பேர் பீரியட்ஸ் ப்ராப்ளமுக்கு நிறைய மாத்திரைகள்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க, ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும், முடி உதிர்வை இன்னும் அதிகமாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ரத்தம் உடவில் போதிய அளவு இருக்காது, அயன் டெபிஷியன்சினால முடி கொட்டிட்டு இருக்கும். பொதுவாக ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய தவறு, உடலின் கழிவு வெளியேற்ற பாதையான காய்ச்சல், சளி, இரும்பல் போன்ற சின்ன சின்ன அறிகுறிகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்து சப்ரஸ் பண்ணுறது. இந்த மாதிரி சளி நெஞ்சுக்குள்ளே தங்கும் போது ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிறது, அதாவது ப்ரௌன் கலர் ஹேர், ஒயிட் கலர் ஹேர்ஸ் அதிகமாக, இளநரைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாகிறது, முடி வந்து சுத்தமாக அப்படியே ஒல்லியாக உங்களுக்கு வேறு வேறாக கொட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். ஸோ சற்று ஒரு விழிப்புணர்வு வேணும். இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சரியாக கையாளணும்னு நம்ம சேனலில் தனித்தனியாக அதற்கான பதிவு போட்டிருக்கோம். ஸோ உங்கள் விழிப்புணர்வை நீங்கள் நிச்சயமாக அதிகமாகிக் கொள்ள வேண்டிய நேரம் தான் இது. இந்த மாதிரி காரணங்கள் பல்வேறாக இருந்தாலும் சரி, அதை சரிப்படுத்தக்கூடிய பாதை எனவோ ஒன்றே ஒன்று தான். அந்த பாதை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இவங்களுக்கு சிவியரான அயன் டெஃபிஷியன்சி பிளஸ் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் முடி சுத்தமாக கொட்டி போய் கம்ப்ளீட்டாக ஹேர் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இவங்களுக்கு நம்ம கழுத்தை சுற்றி கப்பிங் அப்படின்ற டெக்னிக் போட்டிருக்கோம். இது எப்படி வேலை செய்யும்னா, எல்லாருமே தலைக்கு மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஹேர் பேக்ஸ் போடுறது, ஹேர் ஆயில்ஸ் தடவுறது, சொல்யூஷன்ஸ் தடவுறது அந்த மாதிரி. ஆனால் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு எங்கேருந்து பிளட் சப்ளை வரும், கண்டிப்பாக கழுத்து பகுதியிலையோ கைப்பகுதியிலையோ பிளாக்ஸ் இருந்ததுன்னா போதுமான அளவு ரத்த ஓட்டம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு ஏற்படாது. நீங்கள் நல்ல கழுத்து பகுதியை அழுத்தி தடவி பார்க்கலாம். நிறைய பேருக்கு அப்படியே கெட்டியாக கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கைகளுடைய ஆர்ம்ஸ் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி சூழலில் நம்ம முடிக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முடி உதிர்வுக்கான காரணம் பல்வேறாக இருந்தாலும் அதற்கான பாதை ஒன்றே ஒன்று தான். அப்போ நம்ம பாத ஓட்டங்களை சீர்படுத்தணுமே அல்லாது, முடிக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே அங்கே ஒரு நமக்கான ஒரு தீர்வு வந்து அங்கே கிடைக்காது. இப்போ நம்ம அவங்களுடைய கப்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு வீக்கம் இருக்குன்னு. இதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த அளவுக்கு கேஸஸுடைய அக்யூமிலேஷன் அவங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்குங்கிறத தான் இதை காட்டுது. அப்போ இந்த அளவுக்கு இங்கே கேஸஸ் இருக்குன்னா, அந்த கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ண அந்த டாக்ஸின்ஸ் கண்டிப்பாக குடலில் இருக்கும். அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம என்றைக்கு முற்றிலுமாக வெளியேற்றுறோமோ அன்னைக்கு தான் இந்த பிளாக்கேஜஸ் மீண்டும் மீண்டும் ஏற்படாது. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஹேர் சொல்யூஷன்ஸுமே டெம்பரரியாக வாசோடைலேஷன் அப்படின்ற எஃபெக்ட் மூலமாக இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸை அப்போதைக்கு வைடன் பண்ணுது. ஆனால் அது ஒரு பர்மனண்டாக சொல்யூஷனான ஆகவே முடியாது. எப்போ வரைக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, நம் உள்ளில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றினால் மட்டுமே முடி உதிர்வுக்கான ஒரு முற்றிலுமான தீர்வு ஏற்படும். சரி, இந்த கப்பிங்கை பற்றி யாருமே பயப்படவே வேண்டாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மசாஜிங் டெக்னிக் தான். இந்த கப்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அமேசானில் பை பண்ணிவிட்டு வீட்டில் இருந்த மாதிரியே ஆயில் தடவிட்டு அப்பப்போ ஒரு மசாஜிங் மாதிரி கழுத்தை சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம். சரி, இதை போட உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆயிலை வீட்டில் இருந்த ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அதை சாத்தியப்படுத்தணும். ஸோ அதற்கான வழிமுறை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்ப வீட்டில் இருந்த மாதிரி இந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் விளக்கெண்ணெய் தான். ஏன்னா விளக்கெண்ணெயில் நம்முடைய இரத்த நாள குழாய்களை சுத்தப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே அடங்கியிருக்கு. ஸோ இதில் காட்டுற மாதிரி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயை சூடுபடுத்தி அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 முழு மிளகு, அது கூட 5 பற்கள் பூண்டு போட்டுக்கணும். இது நல்லா சூடாகி அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஆயிலில் இறங்கினப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி கை பொறுக்கக்கூடிய சூட்டில் நம்மளுடைய கழுத்து பகுதி, கைகளுடைய ஆர்ம்ஸில் நல்லா தடவி விடணும். சூடு பறக்க தேய்க்கணும். ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிட்டு அதற்கு பிறகு தலையிலையும் தேய்க்கணும். பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் தலையில் மட்டும்தான் போடுவீங்க. அப்படி பண்ணாமல் நம்ம காட்டுற மாதிரி இந்த கழுத்து முதுகு பகுதிகளில் போடும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். சரி, இது போட்டால் மட்டும் போதுமா, நம்ம ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைச்சிருமா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ரூட் காஸ் நம்ம கிளியர் பண்ணனும். சோ அதற்கான மருந்து என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம முடி உதிர்வுக்கான இன்டர்னலா நீங்க எடுக்க வேண்டிய மெடிசன் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு பேர் ஜாதிக்காய் பொடி. இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான வாசோடைலேட்டர். உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டிவிட்டு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இதை நீங்கள் எப்படி சாப்பிடணும்னா, தினமும் உணவுக்கு பிறகு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும். அது ஆறிய பிறகு வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு 2 டேஸ் இந்த மிக்சரை கன்சியூம் பண்ணணும். இது 2 நாட்கள் எடுத்தீங்கன்னா 2 நாட்கள் கடுக்காய் பொடி, அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி 2 டேஸ் இந்த பவுடர், 2 டேஸ் கடுக்காய் பொடின்னு ஒரு 10-15 டேஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய, குடலில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக உடல் சூடு குறைந்து உங்களுக்கு அங்கே முடி வளர்ச்சி ஏற்படும். சரி, முடி உதிர்தல் பற்றிய போதுமான தகவல் பார்த்தாச்சு. நம்ம ஸ்டாப் டேப்லெட் நிகழ்ச்சி வாரம் ஒருவரை ஒருவருப்பாயிட்டு இருக்கு. அதோட அடுத்த பகுதியில் முடி வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய 5 தவறான உணவுகள் என்னென்ன, முடி வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய 5 முக்கியமான உணவுகள் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோ பற்றி தகவல் பார்ப்போம். நம்ம சேனலுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல லிகமெண்ட் டியர் பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அதை பார்த்தவங்க அதுக்கான ரீசன் மட்டும் போதாது, வீட்டில் இருந்த மாதிரி சர்ஜரி இல்லாததுக்கான ஏதாவது தீர்வுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றிய முற்றிலுமான தகவல் தான் நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் வேணுங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.